வருமான வரி சோதனையில் சிக்கியுள்ள சரத்குமார் நான்காவது முறையாக வருமான வரி புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகினார். கடந்த 7 மற்றும் 11 தேதிகளில் தினகரனிடம் 7 கோடி ரூபாய் பணம் பெற்றதாக கூறி சரத்குமார் வீடு மற்றும் ராதிகாவின் அலுவலகத்தில் சோதனையிட்டது வருமான வரித்துறை. இதில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த ஆவணங்கள் தொடர்பாக ஏற்கனவே 3 முறை நேரில் ஆஜராகி விளக்கமளித்திருக்கிறார் சரத்குமார். இதையடுத்து இன்று காலை 11 மணி அளவில் வருமான வரி புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஆஜரான சரத்குமாரிடம் 5 கோடி ரூபாய் வரி ஏய்ப்புக்கான விசாரணை நடந்ததாகவும் கூறப்படுகிறது. மொத்தமாக மாலை வரை சுமார் 7 மணி நேரம் சரத்குமாரிடம் விசாரணை நடந்து முடிந்தது. மேலும் சரத்குமாருக்கு எப்போது வேண்டுமானாலும் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜயராகவனுடன் அருண் மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 0863-11-02-3903 என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.